ஹாய் வணக்கம் இந்தியா மற்றும் இங்கிலாந்து கிரிக்கெட் அணிகள் மோதும் அஞ்சு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் வர ஜனவரி இருபத்தி அஞ்சாம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கோப்பையின் அங்கமா நடக்க போற இந்த தொடர்ல எப்படியாவது இந்தியாவை அவங்களோட சொந்த மண்ணுல பன்னெண்டு வருஷங்கள் கழிச்சு தோக்கடிச்சு சாதனை படைக்கணும் எண்ணத்தோட இங்கிலாந்து கிளம்பறங்க போறாங்க இன்னொரு பக்கம் இந்தியா ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டுக்கு பிறகு வேர்ல்டுலேயே எந்த டீம் இந்தியாவுக்கு வந்து டெஸ்ட் மேட்ச் விளையாடினாலும் ஒரு தொடர் கூட இன்னும் தோக்காம இருக்காங்க சோ இந்த முறை அஸ்வின் ஜடேஜா அக்சர் பட்டேல் போன்ற ஸ்பின்னர்களை வச்சு இங்கிலாந்துக்கு கொடைசல கொடுக்க இந்தியா ரெடியா இருக்காங்க சோ இப்ப இந்த நிலையில இந்த தொடரை பத்தி இங்கிலாந்து முக்கிய வீரரான ஓலி ராபின்சன் என்ன சொல்லியிருக்காருன்னா எப்பவுமே கிரிக்கெட்ல நீங்க ஒரு சிறந்த வீரருக்கு எதிராக விளையாட விரும்புவீங்க அது மட்டும் இல்லாம அந்த சிறந்த வீரரை அவுட் ஆகவும் நினைப்பீங்க இந்தியால விராட் கோலி அது மாதிரியான ஒரு வீரர் தான் அது மட்டும் இல்லாம அவர் ஒரு மிகப்பெரிய ஈகோ கொண்டிருக்காரு குறிப்பா இந்தியால மேட்ச் விளையாடும் போது எதிரணி போலர்களை நம்மளுடைய சொந்த மண்ணல அதிரடியா எதிர்கொண்டு ரன்களை குவிக்கலாம்னு அவர் நினைப்பாரு இதுக்கு முன்னாடி வந்த தொடர்களையும் இந்தியாவை அவங்க சொந்த மண்ணல நாங்க அவங்க கூட மோதி இருக்கோம் சோ இந்த முறையும் இந்தியா கூட மோதல ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன் அடுத்து ஒரு சில வருஷங்கள்ல எங்களுடைய அணியோட டிரான்ஸ்போர்டர் கூட்டணிக்கு நான் தலைவராக இருப்பேன் உணர்ந்து அதுக்கு ஏத்த மாதிரி பயிற்சிகளை செஞ்சுட்டு வரேன் இப்போ நல்ல முதிர்ச்சி அடைஞ்சுள்ள நானு இந்த தொடர மற்றொரு சாதாரண தொடராவே நினைச்சு பயிற்சி எடுத்துட்டு வரேன் இப்போ எங்களுடைய பவுலிங் கூட்டணிக்கு நான் என்ன தலைவரா நினைக்கல ஏன்னா ஜேம்ஸ் ஆண்டர்சன் ஸ்பின்னர்ஸ் எல்லாம் டீம்ல இருக்காங்க இவங்க கூட சேர்ந்து சிறப்பா விளையாடி ஆதரவு கொடுக்க விரும்புறேன் பெரிய ஈகோவை கொண்ட விராட் கோலிய இந்த சீரிஸ்ல நான் அவுட் ஆக்க விரும்புறேன்னு ஓலி ராபின்சன் தெரிவிச்சிருந்தாரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வரலாற்றிலே மிச்சல் ஜாசன் போன்ற பவுலர்களே தெரிக்க விட்ட விராட் கோலி இவரையும் இந்த தொடர்ந்து சிறப்பா எதிர்கொள்வான்னு ரசிகர்கள் பாத்துகிட்டு இருக்காங்க சோ என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம் மக்களை இவரோட கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமசெஷன் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க